Hi friends, ellare eppadi irukkeenga? Okay, idhu unga Oom TV beauty channel, na unga Nandhini. Okay, innikku vandu skin care routine la vandu part 2 vandu paaka porom. So first vandu or 5 tips vandu na already last week vandu post pannirden. So neenga paakkalana appo check out panni paarenga, kida description box la link kudukuren. So ipo vandu nam adukadha or 5 tips la vandu paaka porom. So neenga ipo dhaan nam channel ku first time varinga appadina nam channel kida red color button press panni subscribe pannikonga, pakkathula irukka bell button la click panni all notification koduthukonga. So indha video ungalukku pidichana marakama or like pannikonga. So video இப்போ நாம ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸ்கின் கேர் ரொட்டினை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து ஒரு டாப் டென்னாக எடுத்தால் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் வந்து நான் ஃபஸ்ட் பார்ட்லேயே சொல்லிட்டேன். ஸோ இது வந்து செகண்ட் ஃபைவ். ஸோ இந்த ஃபைவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ இதை நீங்கள் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ், இந்த டார்க் சர்க்கிள் இதெல்லாம் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து கிளன்சிங். ஸோ கிளன்சிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே சரி, ஃபர்ஸ்ட் வந்து கிளன்சிங் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ நம்மளோட ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் கிளன்சிங் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் கண்டிப்பாக வந்து பண்ணலாம். ஸோ கிளன்சிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப பெருசாக எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம நார்மலாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து கிளன்சிங் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து மில்க் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா அது ஒரு கிளன்சிங் மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அதுவே நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி பண்ணாலும் அதுவுமே ஒரு கிளன்சிங் தான். ஸோ நீங்கள் அந்த மெத்தட்லேயும் வந்து செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கிளன்சிங் பண்ணியே ஆகணும். ஸோ செகண்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மசாஜ் ஸ்ட்ரோக்ஸ். ஓகேங்களா? ஸோ மசாஜ்ன்றது கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ மசாஜ் வந்து நம்மளே செப்பரேட்டாக பண்ணிக்கலாம். ஸோ இன்னொருத்தவங்க தான் பண்ணி வேணும்னா எந்த ஒரு அவசியமே இல்லை. நம்ம ஃபேஸில் நம்மளே செப்பரேட்டாக பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு நான் தான் பண்ணிப்பேன், யாரும் பண்ணிலாம் விட மாட்டாங்க. ஸோ மசாஜ்ன்றது வந்து நம்ம ஃபேஸில் எதுக்காக பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மசாஜ் பண்ணுறதுனால நம்மளுடைய ஃபேஸில் வந்து பிளட் சர்க்கிள் வந்து ஈவனாக இருக்கும். ஸோ அது மாதிரி டெட் சர்க்கிள்லாம் வந்து அது வந்து மூவ் ஆகிட்டு நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு டெட் செல்லாம் வந்து நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான செல்ஸ்லாம் வந்து நம்மளுடைய ஃபேஸில் வந்து வரும். ஸோ அதுக்காக நம்ம வந்து மசாஜ் வந்து பண்ணுறது. ஸோ மசாஜ் பண்ணால் நம்ம பிளட் வந்து ஈவனாக இருந்தாலே போதும் நமக்கு பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வரவே வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மசாஜ் ஸ்மெல் அதிகமாக ஸ்ட்ரோக்ஸ் வந்து கொடுங்க. ஸோ உங்களுக்கு அதிகமாக ஸ்ட்ரோக்ஸ் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு டூ மசாஜ் ஸ்ட்ரோக்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதே நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிடுவாங்க. நீங்கள் எப்போல்லாம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்களோ அந்த டைமில் அந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும், நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நான் எந்த இதனால் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் மசாஜ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ். ஸோ ஃபேஸ் வாஷ் வந்து அதாவது இப்போ வந்து கிட்ஸ் எல்லாமே வந்து அடிக்கடிக்கு சும்மாவே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ தயவு செஞ்சு சும்மா சும்மா போய் ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணாதீங்க. ஸோ ஒரு நாளைக்கு த்ரீ டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ஸோ அதுவே வந்து அதிகம் தான். ஸோ சும்மா சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகணும்னா நமக்கு வந்து அதிகமான ஈரப்பதம் கிடைக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்லாம் வந்து தொங்கி போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த டைமில் என்னென்னா நமக்கு வந்து ஆயில் வந்து எண்ணெய் பிசு பிசுப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் வந்து அதிகமாக பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு என்ன பிசு பிசு போது சுத்தமாக ஆயிலே இல்லாமல் போயிடும். ஸோ ட்ரை ஸ்கின் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணுறதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ண சொல்ல முடிஞ்ச அளவுக்கு கூல் வாட்டரில் பண்ணுங்கள். ஹாட் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஹாட் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபேஸில் இருக்க ஸ்கின்னில் இருக்கிற அந்த மெயினான இருக்கிற அந்த செல்ஸ்லாம் வந்து இறக்கிறதுக்கு அதிகவே சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கூல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஐஸ் க்யூப் அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். பட் நீங்கள் குளிக்க சொல்ல வந்து கழுத்து வரைக்கும் வந்து ஹாட் வாட்டர், அதுக்கு மேலே ஃபேஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து கூல் வாட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கூல் வாட்டர் தான் அப்படி யூஸ் பண்ணலாம் கிடையாது, நீங்கள் நார்மல் வாட்டர் கூட யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிடிஎம். ஸோ சிடிஎம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நானும் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ சிடிஎம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மேக்கப் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நார்மலான ஒரு மேக்கப் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனுடைய லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சிடிஎம் பண்ணிவிட்டு இங்கே மேக்கப் பண்ணுறது வந்து ரொம்பவே பெனிஃபிட். ஸோ நீங்கள் வந்து மேக்கப்பே பண்ணல அப்படின்னா சிடிஎம் வந்து இங்கே தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ சிடிஎம் பண்ணுறது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து அதிகமான சேஃப் தான் வந்து கிடைக்கும். அதான் நீங்கள் தாராளமாக வந்து சிடிஎம் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர். ஸோ நீங்கள் வந்து சிடிஎம் பண்ணலனாலும் சரி கண்டிப்பாக ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாமல் வெளியில் போகாதீங்க, கண்டிப்பாக பொல்யூஷன் அதனால் உங்களுடைய ஸ்கின் வந்து அதிகமாக டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணும். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஒவ்வொரு ஸ்கின் டைப்ஸ்காரங்களுக்குமே கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்கப் ரிமூவர். ஸோ மேக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே படுத்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, அதனால் நான் நிறைய கேள்விப்படுறேன். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து அதனால் வந்து நோய் அதெல்லாம் கூட வருதுன்னு நான் வந்து சொல்கிறாங்க, நிறைய வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்லீப் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்கப் பண்ணிவிட்டு அதை அப்படியே நீங்கள் வந்து தூங்குனீங்க அப்படின்னு நிறைய எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மேக்கப் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அது வந்து ரெண்டு மெத்தடாக நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன், ஒன்று வந்து கிளன்சிங், ஒன்று வந்து கோகனட் ஆயில். ஸோ உங்களுக்கு எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து கோகனட் ஆயில் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மோஸ்ட் ஆஃப் ஆல் கோகனட் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடிஷ்னலாக என்னோட வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஜான்சன்ஸ் பேபி லோஷன். ஸோ இதை வச்சும் வந்து என்னோடய ஃபேஸை வந்து மேக்கப் வந்து சுத்தமாக ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இது ரிமூவ் பண்ணிட்டு நான் அப்படியே என்னோடய ஃபேஸில் விட்டு நான் அப்படியே தூங்கிட்டேன். ஸோ எனக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வரல. ஸோ ஏன்னா வந்து பேபி லோஷன் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு சேஃப்னஸ் கொடுக்குறதுனால அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் இன்னொன்று வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், பேபி லோஷனுடைய ஆயில். ஓகேங்களா? ஸோ பேபி பாடி ஆயில்னு சொல்லிட்டு ஒன்று விற்குது ஸோ ஜான்சன்ஸ்லேயே. ஸோ அதையும் நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது. ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்களாம் வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜான்சன்ஸில் இருக்குது எல்லாமே வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பார்ட்ஸ் தான், அதெல்லாம் நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு இது எதுவுமே செட் ஆகலை அப்படின்றவங்க வந்து நீங்கள் வந்து கோகனட் ஆயில் வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சுத்தமாக நம்மளோட ஃபேஸில் இருக்க எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே விட மாட்டேங்குது. ஸோ அந்தளவுக்கு க்ளீனாக வந்து க்ளீன் பண்ணியிருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வெட்டிங். ஸோ ஸ்வெட்டிங் வரஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அழகாக போய் ஃபேன் காற்று முன்னாடி உட்காந்துட்டு சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ ஸ்வெட்டிங் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா டவலை க்ளீன் பண்ணுறதுக்கப்புறமா நீங்கள் விட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி இருங்க. ஸோ நீங்கள் ஸ்வெட்டிங்கில் அப்படியே இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதிகமான ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்வெட்டிங்கை நீங்கள் அப்படியே விடுறதுனால உங்களுக்கு வந்து ஃபேஸில் அதிகமாக வந்து உப்பு சத்து வந்து அதிகமாகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ட்ரை உங்களுடைய ஸ்கின்னை வந்து அதிகமாக ட்ரை பண்ணி விட்டுடும். ஸோ இந்த மாதிரி நிறையவே ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஸ்வெட்டிங் ஆகுதுனால் நீங்கள் போய் அதை ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உட்காருங்க. ஸோ ஸ்வெட்டிங் ஃபேஸோடு அப்படியே இருக்காதிங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய டிப்ஸ் வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் எதனால் இருந்துச்சுன்னா அது உங்ககிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபேஷியல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா 15 டேஸ்க்கு ஒன் ஃபேஷியல் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதா தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் போய் வீடியோ செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சுன்னா இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.